அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஈரோடு சபரிஸ்ரீ காளான் பண்ணை, ஆர் மாணிக்கராஜ். நாம் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பின்னாடி பாருங்கள், நம்ம அழகான காளான் விதைகள், சிப்பி காளான் விதைகள் வந்து தயாராக இருக்குது. காளான் விதைகள் பற்றின விளக்கங்கள் தான் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம காளான் உற்பத்தியில் விதையோட பங்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு உற்பத்தியாளரோட திறன் என்னாகிறது அந்த விதையை தான் வந்து நிர்ணயிக்குது. விதையோட பங்கு பார்த்திங்கன்னா 70% விதையினோட பங்கு தான். மீதி வந்து நம்ம காளான் உற்பத்தியாளரோட செயல்திறன், அவரோட ஏரியா, இதை பொறுத்து கொஞ்சம் மாற்றங்கள் வரும். நம்ம இதுவரைக்கும் காளான் உற்பத்தியை பற்றி மட்டுமே நம்ம வீடியோக்களில் ஒரு ட்ரையர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஒரு வைக்கோல் எப்படி செலக்ட் பண்ணுறது, ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ் எப்படி பண்ணுறது, இதை பற்றி மட்டும்தான் சொல்லியிருப்போம். விதை உற்பத்தி அப்படின்னு பார்க்கும்போது இந்த காளான் விதைகளை வந்து நம்ம எப்படி முதல்ல தேர்வு செய்கிறது அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு சந்தேகத்துக்கிடமான விஷயம். ஒரு காளான் விதை பார்த்தோம்னா எல்லாம் நல்லா ஒயிட்டாக இருக்கணும், மஞ்சள் கலர் வரக்கூடாது, பச்சை கலர் வரக்கூடாது அப்படியெல்லாம் வந்து சொல்லுவாங்க. பட் அது புதுசாக இருக்கிறீங்களோ இல்லை மற்ற ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க கண்டுபிடிச்சிக்கோங்க. புதுசாக இருக்கிறீங்களும் கண்டுபிடிக்கிறது சிரமமாக இருக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவங்க கண்டுபிடிச்சிக்குவாங்க. ஆனால் அதுக்கு கவர் பிரித்தா எப்பயுமே சீடு பிரிக்கும்போது தான் அதனோடய தரம் தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அது கூட முழுசாக தெரியாது. ஒரு 10% தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு விதை, இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுள்ள காளான் விதை, சிப்பி காளான் விதை. இதை பார்த்தா உங்களுக்கு நல்லா வெள்ளையாக தெரியும், கிளாரிட்டி லைட்டாக. இது வந்து பாக்கெட் முழுசாக எந்த கண்டாமினேஷனும் இல்லாமல் நல்லா வெள்ளையாக இருக்கும். பட்டு இது என்ன ஜென்ரேஷன், இது வந்து ஒரு தாய் வித்தா அல்லது ஒரு படுக்கை வித்தா அல்லது 3வது 4வது ஜென்ரேஷனா அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் வந்து கண்டுபிடிக்க முடியாது, சரிங்களா? இது கரெக்டான ஒரு பீரியடில் இருக்கா, அதாவது இப்போ நம்ம படுக்கையில் வந்து போடுறதுக்கு உண்டான தயார் நிலையில் இருக்கா, அல்லது காலாவதி ஆயிடுச்சா, அது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த காளான் விதை பாக்கெட்டு இந்த போட்டு வச்சுருக்கோங்க, ஃபில் பண்ணியிருக்கு, இது ஒன்றும் ஓப்பன் பண்ணல. இது காளான் பாக்கெட்டு நம்ம படுக்கைக்காக பிரிக்கும்போது விதை சோளமெல்லாம் தனித்தனியாக பிரிப்போம் இல்லையா, அப்போ மட்டும்தான் ஓரளவுக்கு இதை வந்து கெஸ் பண்ண முடியும். இது என்ன மாதிரியான எந்த ஸ்டேஜில் இருக்கிற விதை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். மற்றபடி வெறுமனைக்கே ஒரு பாக்கெட்டை பார்த்து இது வந்து தாய் வித்தா அல்லது படுக்கை வித்தா அல்லது இதனோட ஜென்ரேஷன் என்ன, அதை வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது நிச்சயமாக. ரெண்டாவது கண்டாமினேஷன் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வெறும் அவுட்லைன் மட்டும்தான் தெரியும். ஒரு சிலது என்ன ஒன்றா, இப்போ நடுவில் இந்த விதை பார்த்திங்கன்னா 1/2 கிலோ விதையா, இதனோட டயாமீட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 இன்ச்சில் டயாமீட்டர் இருக்குது, சரிங்களா? இந்த 4 இன்ச்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரு பாகத்தில், அந்த 2 இன்ச்சில் சென்ட்ரு பாகத்தில் கண்டாமினேஷன் இருக்கிறது சான்ஸ் இருக்குது. அப்போ வந்து அது நம்ம வெறுமனுக்கே வெளியில் பார்த்து நம்மளால் வந்து கெஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது, சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். அதனால தான் புது பண்ணையாளர்கள் வந்து ஒரு தரமில்லாத விதையை வாங்கும்போது அவங்களுக்கு தெரியாமையே அது பெட்டுக்குள்ளே போயிடுது. அவங்களுக்கும் இது சரியாக எப்படி இது விதை வந்து சரியான விதையா இல்லையா அப்படிங்கிறத சொல்லி அவங்களுக்குமே தெரிய மாட்டேங்குது. அது தெரியாமல் போடுறதுனால அது நிறைய பெட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுதுன்னா பேக்கெல்லாம் வந்து கண்டாமினேஷன் ஆகிடுது. ஆனால் பெரும்பாலும் பேக் கண்டாமினேஷன் அப்படிங்கிறது 50%க்கு மேலே அந்த காளான் உற்பத்தியாளர் கையில் தான் இருக்குது, மீதி வந்து விதையிலிருந்து வர்றது, சரிங்களா? 50%க்கு மேலே அந்த காளான் உற்பத்தியாளர் வந்து செய்யக்கூடிய தவறுகள் அல்லது அவருக்கு செய்ய விடாமல் மறந்த விஷயங்கள் இதை பொறுத்து தான் வந்து அவருக்கு வந்து கண்டாமினேஷனுங்கிறது வருது, அவரோட மெயின்டெனன்ஸை பொறுத்து. மற்றபடி விதை வந்து ஒரு 40% விதையில் வந்து வரத்துக்கு நிறைய சான்ஸ், அது தெரியாமல் போகிறதில் அதுவும் சேர்ந்துடும். விதையிலே இருந்தாலும் அதை பிரிச்சுட்டு கரெக்டாக கண்டாமினேஷனாக இருக்கா, ஒரு தவறுதலாக காளான் பூசணத்துக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் பூசணங்கள் வந்து வளர்ந்துருக்கு
அப்படின்னா அதை சரியாக பிரிச்சுட்டு காளான் பூசணத்தை மட்டும் அவர் வந்து உபயோகப்படுத்தும் போது நிச்சயமாக வந்து வேற்று பூசணங்கள் அந்த காளான் படுக்கையில் வளர்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து இல்லவே இல்லை. இதில் நம்ம காளான் விதைகள் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, பெரும்பாலும் ஒரு பண்ணையாளர்கிட்ட காளான் விதை அவர் உற்பத்தி பண்ணுறாருன்னா அவர்கிட்ட வாங்குங்க. ஏன்னா நிச்சயமாக வந்து அந்த மாதிரி வாங்கும்போது அவர் உற்பத்தி பண்ணுற விதையை நிச்சயமாக ஒரு பண்ணையில் வந்து போடுவார். அப்போ வந்து அது அதனோட தரம் எப்படி, விளைச்சல் வந்து எந்த மாதிரி இருக்குது, அதில் ஏதாவது வேற்று பூசணங்கள் நிறையா வளருதா வளரலையா, அந்த விளைச்சல் எதிர்பார்த்த மாதிரி வருதா, பர்டிகுலர் டைமில் அது வந்து அறுவடை பண்ண முடியுதா, இல்லை வேறு எந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் வருதா, அதன் காளானோட ரகம் கரெக்டாக ஒரு எதிர்பார்த்த மாதிரி பிரித்து எடுக்க முடியுதா, காளானோட கலரு மற்ற அதில் வேகிற தன்மை இதெல்லாம் வந்து டேஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அதெல்லாம் கரெக்டாக நம்ம நினச்ச மாதிரி பிடிச்ச மாதிரி அது வந்து இருக்கா, அதெல்லாம் அவர் மட்டும்தான் வந்து சரி பண்ணி அதை வந்து மறுபடி தவறுகள் நடக்கும் பட்சத்தில் அதை சரி பண்ணி கொண்டு வர முடியும், ஒரு தரமான விதையை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கவும் முடியும். வெறும் ஒரு 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 லெபார்ட்ரியை வச்சுக்கிட்டு நம்ம பண்ண காளான் உற்பத்திக்கு போகாமல் வெறும் ஒரு லெபார்ட்ரியை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பான் வந்து உற்பத்தி பண்ணி அதை வந்து வெளியில் கொடுக்கும்போது வெளியில் போகிற அந்த வாங்கிட்டு போகிற உற்பத்தியாளர்கிட்ட அது என்ன கம்ப்ளைண்ட் வருது, இல்லை சரியான விதத்தில் அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்கள திருப்திப்படுத்துதா, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவருக்கு தெரியாமே போயிடும். ரெண்டாவது, உற்பத்தியாளர்கள் வந்து இல்லைங்க நமக்கு விதை வந்து சரியாக இல்லை, நிறைய உங்கள் விதையை யூஸ் பண்ணும்போது நிறைய கண்டாமினேஷன் வந்து வருது, அது எதிர்பார்த்த மாதிரி ஹீல்டு கொடுக்கல அப்படின்னால சொல்லும்போது அவர் இல்லை நான் சரியான விதத்தில் தாங்க கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். அதனால் பெரும்பாலான வாய்ப்புகளில் காளான் உற்பத்தியும் விதை உற்பத்தியும் ரெண்டு பண்ணுறவங்கிட்ட நிச்சயமாக விதை வாங்குங்க. அப்படி வாங்குறப்போ உங்களுக்கு ஒரு 80-90% நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல தரமான காளான் வித்துக்கள் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதையும் தாண்டி அவங்கவுங்களோட தனிப்பட்ட செயல்திறன், அவங்க எந்த மாதிரியான விதை உற்பத்தியில் எந்த மாதிரியான ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மெத்தடில் யூஸ் பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணி போகிறாங்க, அந்த செக்கிங்கு மற்ற அந்த காளான் வித்துக்களை ஹேண்டில் பண்ணும்போது அவங்க எந்த மாதிரியான பக்குவம் கரெக்டாக வந்து பண்ணுறாங்க, இதை பொறுத்து அதனோட விதையோட தரம் வந்து நிச்சயமாக வந்து இருக்கும். நம்மளோட சபரிஸ்ரீ காளான் பண்ணை விதைகள் வந்து நாங்களே வந்து தயார் பண்ணுறதுனால ஒரு தரமான உங்களுக்கு சிப்பி காளான் விதைகள் வந்து நிச்சயமாக எங்களால் வந்து கொடுக்க முடியும். நாங்கள் பார்த்திங்கன்னா சிப்பி காளான் பண்ணை வந்து ஒரு 11 வருஷத்தை தாண்டி 12வது வருஷமாக நாங்கள் வந்து சிப்பி காளான் வந்து வளர்த்திக்கிட்டு இருக்கோம். சிப்பி காளானில் பார்த்திங்கன்னா கிரே ஆயிஷு ஒயிட்டு எல்லோ எல்லா சிப்பி காளான் ரகங்களும் வந்து விளைய வச்சுருக்கோம். மார்க்கெட்டிங்கில் எது நல்லா ஜனங்க மத்தியில் நல்லா போகுது, அது ஜனங்களோட வந்து என்ன நல்லது சொல்கிறாங்களா கெட்டது சொல்கிறாங்களா அதெல்லாம் டைரெக்டாக நாங்களே தான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ ஈரோடு பக்கத்தில் பள்ளிப்பாளையம் அதில் தான் இருக்கோம். இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சிப்பி காளான் பண்ணால் 4 யூனிட் இருக்குது, அதில் இப்போ 2 யூனிட் தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம், 2 வந்து நிறுத்தி வச்சுருக்கோம், கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கிறதுனால 2 யூனிட் வந்து நிறுத்தி வச்சுருக்கோம். நம்ம சிப்பி காளான் உற்பத்தியில் விதையோட தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால நாங்களே வந்து விதை உற்பத்தியை வந்து தொடங்கி செஞ்சிகிட்ருக்கோம். அதனால் வந்து உங்களுக்கு ஒரு தரமான சிப்பி காளான் விதைகள் நிச்சயமாக 100% ஒரு வேற்று பூசணங்கள் இல்லாத சிப்பி காளான் விதைகள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய காளான் சிப்பி காளானில் அதனோட ரகங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா பிஎஃப் அப்படின்னு சொல்கிற ரகம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காளான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் உங்களுக்கு அந்த லீஃப் இலை எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து வரும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு இலையும் 60 கிராமில் இருந்து கிட்டத்தட்ட 100-110 கிராம் வரைக்கும் உங்களுக்கு வரும். அதனோட காளான் கொத்துவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜம்போ சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா எஃப்எல் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி, இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு
ஃப்ளோரிடாவிலே கொஞ்சம் பிரைட் ஒயிட்டாக வரும், நல்லா ஒயிட் கலர் இருக்கும். ஸ்டோரேஜ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு வாரம் அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சீல் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அடைச்சிட்டிங்கன்னா கூட அப்படியே கம்முன்னு போட்டாட்டா ஒயிட்டு எப்படி நீங்கள் என்ன கலரில் வச்சிங்களோ அதே மாதிரி மாறாமல் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே நாம் வைக்கிறதுக்காக வேண்டி இதை நான் சொல்லலை. நம்மக்கிட்ட இருந்து காளான் வாங்கிட்டு போகிற கஸ்டமர் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்து சமைக்கலான்னு நினைப்பாங்க, அவங்களுக்காக நல்ல ஒரு சோர்ஸ் இது. திரும்ப கஸ்டமர்கிட்டேருந்து நமக்கு எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. இது அதுவும் ஒன்று ரெண்டு நாள் வச்சுருந்து சமைக்கலான்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு நல்லாயிருக்கும், நமக்கு எந்த கெட்ட பேரும் வாங்கி தராது. காளான் நல்ல எடை, இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொத்தும் பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 150லிருந்து 600 700 750 கிராம் வரைக்கும் வருங்க ஒரு கொத்து. மழை காலத்துலலாம் ஆச்சுன்னா ஒரு பெட்டுக்கே கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து 150 300 வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் ஹீல்டுலேயே கிடச்சிரும், நல்ல ஹீல்டு கிடைக்குங்க மழை காலத்தில். மற்ற டைமில் ஆவரேஜாக ஒரு ஃபஸ்ட் ஹீல்டு அப்படின்னா ஒரு 600லேருந்து ஒரு 700 கிராம், மினிமம் உங்களுக்கு ஒரு 400லேருந்து 500 கிராமாவது கிடைக்கும் மினிமம். அது புது உற்பத்தியாளராக இருந்தால் கூட மினிமம் ஒரு 500 கிராமாவது ஃபஸ்ட் ஹீல்டில் நிச்சயமாக கிடைக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கிரே ஆஸ்ட்ரு ஹச்சியூன்னு சொல்லுவோம், பார்த்திங்கன்னா லைட்டு கிரே கலரில் இருக்கும் மேலே, கீழே அந்த காளான் தட்டுக்கு அடித்தட்டுக்கள்னு சொல்லும் இல்லையா அந்த சைடு பார்த்திங்கன்னா பின்பக்கத்தில் அது ஒயிட் கலரில் தான் இருக்கும், கொஞ்சம் லைட் கிரேயில் ஒயிட்டு. டாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கிரே கலர் தெரியுங்க. காளான் ஒரு சில நேரத்தில் நல்ல டார்க் கிரே கலரில் இருக்கும், ஒரு சில நேரத்தில் லைட் கிரேயில் இருக்கும். அந்த கிளைமேட் என்ன டெம்பரேச்சரில் அதை வந்து காளான் வளருது அப்படிங்கிறத பொறுத்து அதனோடய கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். பட் இதுக்கு இன்னொரு பேர் சிக்கன் மஷ்ரூம்னு சொல்லுவாங்க. அசல் சிக்கனோட டேஸ்ட் வந்து இந்த கிரே ஆயிஸ்டரில் வந்து கிடைக்குதுங்க, நல்ல டேஸ்ட். மற்ற பிஎஃப்லேயும் சரி எஃப்எல்லையும் சரி அதை காட்டிலும் இந்த கிரே ஆயிஸ்ட் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு, ஜனங்க மத்தியில் நல்ல ரீச்சுங்க. நீங்கள் ஆர்டர் புக் பண்ணதுலேருந்து கண்டிப்பாக 7லிருந்து 10 நாளில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட ஆர்டர் வந்து உங்கள் கைக்கு வந்து கிடச்சிரும். நிச்சயமாக விதையோட தரம் 100% குவாலிட்டியாக இருக்கும், ஏன்னா இது வந்து லேபர்ஸ் எதுவுமே கிடையாது, முழுக்க முழுக்க எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நாங்கள் மட்டும்தான் இதை வந்து செய்கிறோம். அதனால் வந்து விதையோட தரத்தில் எந்த விதமான ஒரு குறைபாடும் வந்து உங்களுக்கு வராது. இது வரைக்கும் நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய விவசாயிகளுக்கு வந்து காளான் உற்பத்தி விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் எங்களுக்கு நிறைய கிடச்சிருக்கு. நிறைய பேர் நம்ம பண்ணையிலேருந்து காளான் இது வரைக்கும் நிறைய வாங்கி விற்றுட்ருக்கீங்க, நிறைய வியாபாரிகள் இருக்கீங்க, உங்களோட சப்போர்ட் தான் எங்களை மேலே மேலும் நல்லா ஒரு தொழில் ரீதியான சப்போர்ட்டில் நல்லா மேலே மேலே கொஞ்சம் ஒரு ஒவ்வொரு படிக்கட்டாக எங்களை தூக்கி விட்டுட்டுருக்கிறீங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இந்த காளான் விதை உற்பத்தியிலையும் எங்களுக்கு நல்லது ஒரு ஊக்கமும் சப்போர்ட்டும் கொடுத்து நீங்கள் ஒரு உறுதுணையாக இருந்து உங்களோட தொழிலையும் முன்னேற்றிக்கிட்டு எங்களையும் ஒரு தொழில் ரீதியான முன்னேற்றத்தில் கொண்டு செல்வீங்கன்னு நான் நம்புகிறேன். காளான் விதை உற்பத்தி அப்படின்னு பார்க்கும்போது ரெகுலராக பார்த்திங்கன்னா நம்மளோட யூனிட்டில் ஒரு மினிமம் ஒரு 80லிருந்து ஒரு 150 கிலோ 200 கிலோ அந்த மாதிரி கெப்பாசிட்டியில் தான் வந்து நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ ஆர்டர்ஸ் கொடுத்தீங்கனாலும் சரி எங்களால் நிச்சயமாக கொடுக்க முடியும். முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா நம்மளோட காளான் விதை உற்பத்தி இந்த விலைவாசி ஏற்றத்துலேயும் விதையின் விலை மதிப்பு மிக மிக குறைவு, வெறும் 100 ரூபாய் தான். ஒரு தரமான ஒரு பண்ணையாளர்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு தரமான காளான் விதைகள் 100% நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம் நம்மக்கிட்ட. உங்களோட ஆர்டர்கள் வந்து தொடர்ந்து ஒரு வார வாரம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு கேட்டோடனே உங்களுக்குன்னு வந்து விதைகள் வந்து இம்மிடியேட்டாக வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. எல்லாம் ஒரு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு வாரம் 10 நாள் அந்த மாதிரி, சப்போஸ் நம்மகிட்ட ஸ்டாக் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு வாரம் 10 நாள் ஆகுனா நீங்கள் ஒரு 30% அமௌண்ட் வந்து முன்னாடியே கொடுத்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். காளான் விதைகளோட அந்த நாட்கள் வயது
அப்படின்னு பார்க்கும்போது எப்பயுமே நம்ம பனையில் வந்து அங்கே எங்களோட பனையில் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கறனால எந்த காளான் விதையிலையுமே ஆடை வந்து அப்படி கட்டி கட்டியாக வளர்ந்து வயதான விதைகள் அந்த மாதிரி விதைகள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக வரவே வராது. ரொம்ப யங்கான ஃப்ரெஷ்ஷான சீடு தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும், 100% அதுக்கு கேரண்டி. ஆடை வந்து உங்களுக்கு காளான் பாக்கெட்டில் வராதனால அதனோட முழு வீரியமும் அந்த காளான் சோள விதைகள்லேயே வந்து இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அதை வைக்கோலில் ப்ராசஸ் பண்ணி போடும்போது டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு வந்து விதைகள் வந்து சீக்கிரமாக க்ரோ ஆகும். ஆடைகள் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காளான் இந்த பாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சிலர் நீங்கள் வெளியில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா வெறுமனுக்கே இங்கே கவர் வந்து இருக்குது, கீழே இந்த கட்டியை இருக்குங்க. ஒரு நிமிஷம் இல்லைங்க, இப்போ தெரியுது பாருங்க, வெறுமனுக்கே இங்கே கவர் இருக்குது, இங்கே கட்டி இருக்குது. மேலே வந்து உங்களுக்கு ஆடை வந்து எதுவுமே க்ரோ ஆகலை சரிங்களா. இந்த ஸ்டேஜில் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுப்போம். உங்களுக்கு வந்து இது நீங்கள் ஸ்டோரேஜுக்குன்னு நம்மகிட்ட ஏசி இருக்குது, உங்கள்கிட்ட ஏசி இல்லை, நாங்கள் வந்து ஒரு நார்மல் ரூமில் தாங்க ஒரு காற்றோட்டமாக ஒரு ஃபேன் காற்று போடுவோம், ஃபேன் சர்க்குலேஷன் ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற இடத்துல தான் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வாரம் அந்த மாதிரி வச்சுருக்கலாங்க. ஒரு 10 நாள் 20 நாள் போகுது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக உங்களோட ஃப்ரிட்ஜில் எடுத்து இதை வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்காக வேண்டி தான் ஒரு ஸ்டோரேஜுக்கும் மற்ற டிரான்ஸ்போர்ட்லேயும் எந்த விதமான இடைஞ்சலும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நல்ல ஒரு ஸ்பான் வந்து உங்களுக்காக நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல யங்கான ஸ்பான். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் அதில் இது எங்கேயுமே உங்களுக்கு வந்து கலர் மாறாது, கெட்டு போகாது. காளான் டிரான்ஸ்போர்ட்டில் காளான் விதைகள் வந்து இப்படி நொறுங்கிருச்சு, அவ்வளோ கட்டியாக இருக்குது, அங்கே வரும்போது கவர் லேசாக நொறுங்கிருச்சு, விரிசல் விட்டுருச்சு, அதாவது கவர் கிழிஞ்சி கொட்டிக்கிட்டால் வந்து நீங்கள் தனியாக தான் எடுத்து வச்சு. இது வந்து கவர் கிளியாமல் கவருக்குள்ளேயே கட்டி வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. லேசாக மேலே கொண்டையை பிடிச்சிட்டு ஒரு செட் பண்ணிட்டு அப்படியே ஒரு வீட்டில் எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுறீங்களோ அங்கே வச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரே நாள் தான் மறுபடி பழையபடி வந்து ஒட்டிக்கும் சரிங்களா. ஒட்டி க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 2-3 நாளில் நல்ல ஒரு மெச்சூரிட்டியான ஸ்பான் அது வந்து திரும்ப மாறிடும். அதனால் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் வந்து ஸ்பானோட குவாலிட்டியில் வந்து நீங்கள் சந்தேகப்பட வேண்டியதோ இல்லை பயப்பட வேண்டியதோ எந்த விதமான இதுவும் கிடையாது. தைரியமாக நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம். ரெண்டாவது, உங்களுக்கு காளான் உற்பத்தியில் நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல வாங்கிட்டு இருந்துருக்கலாம், நம்ம விதைகளும் வாங்கலாம். இது வந்து வாங்கி போடும்போது உங்களுக்கு ஏற்கனவே போட்டுட்டு இருந்த இடத்துல நீங்கள் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருக்கலாம். அதாவது விதை ரீதியாகவும் சரி, காளான் உற்பத்தியில் காளான் சரியாக முளைக்காமல் கண்டாமினேஷன் வர்றது, மற்ற ஷெட்டில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், அதை காளான் அறுவடையில் பிரச்சனை, காளான் மார்க்கெட்டிங்கில் பிரச்சனை, இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளும் சந்தேகங்களும் இருந்தாலும் சரி அத்தனைக்கும் எங்கக்கிட்ட வந்து சொல்யூஷன் இருக்குது சரிங்களா. உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் எங்கக்கிட்ட கிடைக்கும் சரிங்களா. எங்களோட ஒரு தோல் கொடுக்கும் தோலனாக தான் உங்களை எப்பயுமே நாங்கள் பார்ப்போம். இது வந்து ஒரு காசுக்காக பண்ணுற வியாபாரமும் அப்படி கிடையாது, காலாகாலத்துக்கும் நம்மளோட ஒரு தொழில் ரீதியான ஒரு தொடர்பில் ஒரு தோழன் மாதிரி இருக்கிற ஒரு உற்பத்தியாளர்களை தான் நாங்கள் தேடிட்டுருக்கோம். நிச்சயமாக உங்களோட சப்போர்ட் அந்தளவுக்கு எங்களுக்கு கிடைக்கும்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.